திருச்சபை நிறை மக்கள் தங்களின் அவசர ஜப விண்ணப்பங்களையும் ஜப தேவைகளையும் 7708488169 மற்றும் 0414221399 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கவும் இறையாசிர் பெறவும் அன்புடன் வேண்டுகிறோம். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றோம். பவுலுடையார் தொடர்ந்து தனது எழுத்து திறமையின் மூலமாக தனது கடிதத்தை வாசிக்கின்ற யூத கிறிஸ்தவர்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் ஆழ்ந்த உண்மையை, மரபை, வரலாற்றை தெளிவோடு உணர்ந்து கொள்ள பல்வேறு பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை மேற்கோள் காட்டி நம்பிக்கை குறித்து ஒரு தெளிவை உருவாக்குகின்றார். அந்த வகையிலே யூத மக்களுக்கு பாடம் நடத்துகின்றார் பவுலுடையார். நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கின்ற பக்தி, பழைய ஏற்பாட்டு கல்வி சற்று குறையாக இருக்கிறது. உங்களுடைய திருமறை கல்வியிலே திருப்பம் தேவை. நீங்கள் பெற்றுக்கின்ற திருமறை கல்வி உங்களுக்கு சரியாக பயன்படவில்லை. நீங்கள் சுயநலத்தோடு வாழ்கிறீர்கள். யூதரல்லாத மக்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் வரவில்லை. அதை நியாயப்படுத்த நீங்கள் கட்டளையை நீங்கள் மேற்கோள் காட்டுகிறீர்கள். நீங்கள் சிறப்பானவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை நியாயப்படுத்த உங்களுக்கு பைபிள் தேவைப்படுகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிளை தவறாக புரிந்திருக்கிறீர்கள். எப்படி என்றால், ஆபிரகாம் வயதான காலத்திலே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அந்த நம்பிக்கை தான் அவனை நீதிமான் ஆக்கியது. அவர் செய்த செயல் அல்ல, அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்த காரணத்தினால் அல்ல, மாறாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். நம்பிக்கை உள்ளது மூலமாகத்தான், நம்பிக்கைக்கு அடையாளமாகத்தான் விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டு திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது. எனவே முதல் வந்தது நம்பிக்கை, பிறகுதான் திருச்சட்டம். இரண்டாவதாக வந்த திருச்சட்டத்தை நியாயப்படுத்தி யூதரல்லாத மக்களை குழப்பி நீங்கள் சிறந்தவர்களாக கருத வேண்டும் என்ற தவறான எண்ணத்தை மறந்துவிடுங்கள் என்று தெளிவாக பேசுகின்றார். அதில் எவ்விதமான குழப்பமே கிடையாது. ஆனால் புரிந்து கொள்ள இவளுக்கு தயக்கம் என்றால், பெருமையோடு வாழ்கின்றவர்கள், யாரை மதிக்காதவர்கள், தாங்கள் மாத்து உயர்ந்த எண்ணமுடையவர்கள், மற்றவர்கள் தாழ்த்தப்பட்டதாக எண்ணியவர்கள், இந்த எண்ணத்தை உடைத்தெறிகிறார் பவுலுடையார். அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இதை வாசிக்கின்றவர்கள் எல்லாருமே ரோமாவில் வசிக்கின்ற கல்வி கற்ற யூதர்கள். ஒருவேளை அவர்கள் யூத தலைவர்களாக இருந்து கொண்டு கல்வி கற்று ரோம் அரசுக்கு ஆலோசனை கொடுக்கின்றாம் இருக்கலாம். வெள்ளையர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்த பொழுது அவர்களுக்கு யார் ஆலோசனை கொடுத்தது? ஆட்சி செய்கின்ற பொழுது துணையாக இருந்த இந்தியர்கள் யார்? நம்மை போன்ற சாதாரண மக்கள் யாருமே கிடையாது, உயர்குடி மக்கள். காரணம், அவர்கள் தான் கல்வி கற்றிருந்தார்கள். நூற்றுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, நூற்றுக்கு ஒருவர் தான் இருந்தாங்க கல்வி கற்றவர்கள். நம்மை போன்ற பாமர மக்கள் 200 ஆண்டுகளுக்கு யாருமே கல்வி கற்கவில்லை. அவர்களுக்கு இந்தியாவை குறித்தும் மக்களை குறித்தும் மக்கள் தொழிலை குறித்தும் கற்றுக் கொடுத்தவர்கள் இந்தியாவில் வாழ்ந்த உயர்ந்த இனத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படுகின்றவர்கள் தான். அதை போன்ற ரோமாபுரியிலும் இந்த உயர்ந்த நிலையில் இருந்த யூத மக்கள் அந்த அரசுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கலாம், அங்கு வணிகத்திலே ஆலோசனை கொடுத்திருக்கலாம், கடன் கொடுப்பது கடன் வாங்குவதிலே ஆலோசனை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் ஐரோப்பா கண்டம் முழுவதுமே 80 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த பேங்க் வைத்திருந்தவர்கள் யூதர்கள் மட்டும்தான். அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்த பொழுது தான் அதை எதிர்த்த ஹிட்லர் அவர்களை அழிக்க தூண்டினார். இலங்கையிலே நன்கு கற்றவர்கள், ஞானமுள்ளவர்கள் தமிழர்கள், அவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியவில்லை.
எனவே பல்வேறு கெடுபிடிகளை விதித்து அவர்கள் மருத்துவத்துக்கு செல்ல வேண்டுமா, இத்தனை சதவீதம் மார்க் எடுத்திருக்க வேண்டும், இன்ஜினியரிங் படிக்க வேண்டுமா, இத்தனை அளவு மதிப்புள்ள மார்க் எடுத்திருக்க வேண்டும். இது 50 ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையிலே செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் அங்கிருக்கிற சிங்களர்கள் குறைவான மதிப்பெண் கிடைத்தால் போதும். அதே நிலைதான் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும். அங்கிருக்கின்ற தமிழர்கள் அல்லது சிங்கள அதாவது சிங்கப்பூரிலே சிங்கப்பூர் மக்களை தவிர மற்றவர்கள் உயர்கல்விக்கு போக வேண்டும் என்றால் அந்த மக்களை விட அதிகமான மார்க் எடுத்திருக்க வேண்டும் தேர்வுகளிலே. ஒரு காழ்ப்புணர்ச்சியை பெற்றுக்கொண்டது அந்த ஐரோப்பா கண்டம் முழுவதும் யூதர்கள் பார்த்து, அவருடைய வளர்ச்சியை பார்த்து, அவருடைய பணத்தை பார்த்து, இது ஏதோ ஒரு சில நூற்றாண்டுகளுக்காக செயல்பட்டதல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் ஐரோப்பா கண்டம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு ஆங்காங்கே தங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். அப்படிக்கின்ற கல்வியிலே சிறந்தார்கள், பணத்திலே சிறந்தார்கள், நாட்டை ஆளுகின்ற அளவுக்கு ஆட்சியிலே அவருக்கு ஆலோசனை கொடுக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அப்படி வளர்ந்த இந்த யூதர்கள் வேற்றுமையை பார்த்தார்கள். அந்த வேற்றுமையை சமயத்தின் அடிப்படையிலே, ஆன்மீகத்தின் அடிப்படையிலே நியாயப்படுத்த முற்பட்டார்கள், பிரித்து பார்த்தார்கள். அந்த பிரிவினை ஆதரிப்பதற்காக கடவுளை பயன்படுத்தினார்கள். இதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் கல்வியை பெற்றுக்கொண்டு ஆபிரகாமை பார்த்து புரிந்து கொண்டு எல்லா மக்களும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரெல்லாம் இயேசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் நீதிமாக்கப்பட்டதைப் போன்றே இயேசுவை நம்புகின்ற யூதரல்லாத மக்கள் அனைவரும் நீதிமார்களாக்கப்பட்டு விட்டார்கள் என்று இந்த 4வது அதிகாரம் முழுவதுமே ஆழமாக சொல்லுகின்றார். எனவே நாம கூட கல்வியிலே, திருமறை கல்வியிலே குறைவாக படித்திருப்பதனாலே, குறைவாக படித்திருக்கின்ற பிரசங்கியாரை சார்ந்திருப்பதனாலே, ஆழ்ந்த கல்வி இல்லாதனாலே நமக்கும் யூதரை போன்றே தீமையான எண்ணம், நான் கிறிஸ்தவன் உயர்ந்தவன், எங்கள் கடவுள் உயர்ந்தவர், ஆனால் செயல்பாட்டில் எந்த அளவிலும் பிற சமயத்தாரை விட உயர்ந்த பண்பு இல்லை, நமக்கு நல்ல குணம் இல்லை. மற்றவர்களை போன்றே மற்ற சமயத்தாரை போன்றே எல்லா தில்லுமுள்ளும் செய்கின்றோம். எல்லாவர்களும் நாம் கடவுள் விரோதமாக செயல்பட முயற்சிக்கின்றோம். அது எப்படி வெளிப்படுகிறது? நமது அணுகுமுறை, நாம் செய்கின்ற வியாபாரத்திற்கின்ற அணுகுமுறை, நமது வார்த்தையிலே, நண்பர்கள் மத்தியிலே செயல்படுவது, இவற்றின் வழியாக நம்மை சமுதாயம் எடை போட்டு பார்க்கிறது. இங்கு பவுலுடைய சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த வகையிலே ரோமர் 4:14, ஏனெனில் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு தான் அந்த உரிமை சொத்து கிடைக்கும் எனின் நம்பிக்கை கொள்வது பொருளற்றதாகும். அதாவது 5வது அகமத்தை மாத்திரம் பின்பற்றுவதனாலே நாம் கடவுளுக்கு உரிமை சொத்து ஆவோம் என்று நம்பினால், என்று எண்ணினால், கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது அர்த்தமற்ற ஒன்றாகிவிடும், பொருளற்ற ஒன்றாகிவிடும், வாக்குறுதியும் செல்லாததாகும். வாக்குறுதியும் அங்கு பொய்ப்பித்துவிடும். நாம் பார்க்கின்றோம் ஆதியாகமம் 17:5 ஆபிரகாமுக்கு அங்கு பாராட்டை சொல்லி அவனை உயர்த்துவதாக கடவுள் அங்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். மேலும் இந்த வார்த்தையிலே கற்பிக்கின்றார், திருச்சட்டம் இறைவனின் சினத்தை வருவிக்கிறது, சட்டம் இல்லையெனில் அதை மீறவும் இயலாது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. கடவுளே நல்ல செயல் செய்கின்றார், அவர் செயலின் மூலமாக நாம் நம்பிக்கை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த நம்பிக்கை கடவுள் வாக்குறுதிக்கு அடிப்படையாகிறது. அதாவது நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருக்கும் கடவுள் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதி பொருந்தும்.
சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்து நம்புகின்ற எல்லாருக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆபிரகாமு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி யூதர் அல்லாத ஆனால் இயேசுவை நம்புகின்ற அனைவருக்கும் பொருந்தும். அனைவரும் அதில் அடங்குவார்கள், அனைவரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த ஆழ்ந்த உண்மையை சொல்லிவிட்டு தொடர்ந்து எழுதுகின்றார், இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமில் வழிவந்தவர்களின் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, ஐந்து அகமத்தை கையிலே வைத்திருப்போருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும், ஆபிரகாமை போன்று கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. எனவே யூத மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் ஆபிரகாம் தந்தையாக இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை கடவுளால் பாராட்டப்பட்டது. நாம் இங்கு பார்க்கின்றோம், அது நீதியாக காணப்பட்டதாக 4:3, 9 ஏற்கனவே பவுலுடையார் பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகளை அங்கு நினைப்பூட்டியிருக்கின்றார். பிறகு பார்க்கின்றோம் 23, ரோமர் 4:23, நீதியாக கருதினார் என்று எழுதி உள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. பாருங்கள், எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பழைய ஏற்பாட்டு வரலாற்றை நம்பி கற்று அதை நாம் புரிந்து கொள்வதற்காக, இயேசு புரிந்து கொள்வதற்காக முதல் முதல் உலகத்திலேயே திறம்பட செயல்பட்டவர் பவுலுடையார். இவருக்கு இருக்கின்ற ஞானத்தை நாம் தினம் தினம் மதித்து பவுலை கடவுள் தெரிந்து கொண்டதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். நமக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து ஆழ்ந்த ஆன்மீகத்திலே வளர தெளிவு பெற ஒரு சிறந்த ஆசிரியர் இந்த பவுலுடையார். ஆழமான கல்வி கொடுக்கின்றார். எனவே நீங்கள் மாத்திரம் நீதிமான்களாக இருப்பதை நினைத்துக் கொள்ள வேண்டாம். கடவுள் ஆபிரகாமை நீதியாக கருதினார், அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். ஆங்கிலத்திலே ஜஸ்டிஃபைட் என்ற வார்த்தை, ஏற்புடையவர்கள், நீதிமான்களாகப்பட்டவர்கள். இப்படி சொல்லிவிட்டு அதற்கு முன்பு எழுதினார், வயதான பொழுது, ஏறத்தால் 100 வயதாகிவிட்ட ஆபிரகாம் நம்பிக்கை விட்டு விலகவில்லை. ரோமர் 4:19, தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டது எண்ணி பார்த்து போது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை, நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தொடர்ந்து சொல்லப்படுகிறது 4:21, தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாக அறிந்திருந்தார், ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இந்த அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை, சிலுவையில் அருண்ட இயேசு மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது நாம் கடவுளால் பாராட்டப்படுவோம். ஆபிரகாம் நமது தந்தை, ஆபிரகாம் பெற்ற அதே நம்பிக்கை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நாம் இறைவனுடைய பிரதிநிதிகளாக, சந்ததியாக, வாக்களிக்கப்பட்ட குழுவாக மாற்றப்படுகிறோம். நம்பிக்கையும் வைத்து கொண்டு உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து, இயேசின் மீது நம்பிக்கை, ரோம் அரசின் மீது நம்பிக்கை என்றால் அது பயனற்ற நம்பிக்கை. இயேசின் மீது மாத்திரம் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நம் சிந்தனைகள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். மாத்திருவாக்கம் அடைந்தவர்கள், புதுப்பிக்கப்பட்டவர்கள் தான் முழுமையாக இயேசுவை நம்பி விசுவாசிப்பார்கள். அதை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாள் நாம் நினைப்பூட்டப்படுகின்றோம். கடைசியாக 25, நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசு ஒப்புவித்தார், நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார்.
எனவே கிறிஸ்து ஆபிரகாமை போன்றே அடையாளமாக இருக்கின்றார். நமக்காக மரித்தவர், நமக்காக உயிர் தெரிந்தவர், நமக்காக நம்பிக்கையை துவக்கி வைத்தவர் ஆபிரகாம், நம்பிக்கை உயிர் பெற செய்து கொண்டிருக்கின்றார் இயேசு கிறிஸ்து. தினம் தினம் நம்பிக்கை நம்மிலே உயிர் பெற செய்கின்றார் இயேசு கிறிஸ்து. எவ்விதமாக மரித்தார், உயிர்த்தார். இதன் மூலமாக நமது உள்ளத்திலே நம்பிக்கை தினம் தினம் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம், தினமும் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். இந்த அடிப்படை உண்மை இருக்கின்ற பொழுது நம்மை யாராலும் அசைக்க முடியாது, நம்மை யாரும் ஏமாற்ற முடியாது. தனிப்பட்ட பிரசங்கியார்களோ, தனிப்பட்ட ஊழியங்களோ, அல்ல தனிப்பட்ட பணத்துக்கு ஆசைப்படுவோரோ, அல்ல தனிப்பட்ட நிலையிலே நம்மை தாக்க வருவோரோ நம்மை அசைக்க முடியாது. இந்த ஆழமான அடிப்படை உண்மையை விட்டு விலகாமல் இதை மையப்படுத்தி தினந்தினம் சார்ந்து வாழ்கின்ற பொழுது நாம் இறையரசை கட்டுகின்றோம், தைரியமாக இருக்கின்றோம், அச்சமின்றி இருக்கின்றோம். நம்பிக்கை நமது மூலதனம், நம்பிக்கை நமது வாழ்வு. இந்த நம்பிக்கையின் வழியாக கடவுள் நம்மை சேர்த்து கொண்டிருக்கின்றார், புதிய கூட்டுதல் இணைத்திருக்கின்றார். அந்த இணைப்பை கொண்டாட நாம் இந்த நாட்களே தியானித்து வருகின்றோம். நாம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை கொண்டாடுகின்ற நாள் தான் ஈஸ்டர் தினம். அதற்கு ஆயத்தப்படுகின்ற பொழுது அடிப்படை உண்மைகளை சார்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மே போற்றுகின்றோம். பவுலுடைய வழியா பெறுகின்ற கல்விக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கல்வியானது எங்களை எல்லாம் பலப்படுத்தி, எங்களை புதுப்பித்து, எங்களை மகிழ்வித்து, நாங்கள் இன்றுமே சத்தியத்திலே வாழ உதவி செய்வதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பணியை தன் எழுத்தின் மூலமாக பவுலுடையார் எங்களுக்கு ஆழமான கல்வி கொடுப்பதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். அவற்றை நாங்கள் தியானிக்கலே தினமும் புதுப்பிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட கிருபையாகிறோம். தியானத்தில் பங்கேற்ற எல்லாரும் வழிநடத்தியர்களும், வசனத்தை தியானிக்க எல்லாரும் காத்துக்கொள்ளும். இல்லங்களுக்கு போகிலே, பணித்திற்கு போகிலே பயணித்து வாக்கு செய்யும். இன்று பிறந்த நாட்கள் காண்போரை கரத்திலே கொடுக்கும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். தங்கள் வாழ்க்கையிலே அநேக பிறந்த நாட்களுக்கான கெஞ்சு மண்டாடுகின்றோம். கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டோர், சிகிச்சை பெறுவோர் எல்லாரும் காத்துக்கொள்ளும். உலகளவிலே விதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமடைய கெஞ்சு மண்டாடுகின்றோம். டெல்லி நகர் சுற்றிருக்கின்ற விவசாயிகளை கரத்திலே கொடுக்கணும், பாதுகாத்துக் கொள்ளும். ஏழ்மிழே வாடுவோர், வேலையின்றி இருப்போர், குறைவான வருமானம் உள்ளோர் எல்லாரும் கரத்திலே கூட பாதுகாத்துக் கொள்ளும். தமிழக தேர்தலுக்கு அஜபிக்கின்றோம். நல்லாட்சி புரிகின்றவர்கள் ஆட்சி பெற கெஞ்சு மண்டாடுகின்றோம். நலாமது கிருபியார் சூழ்ந்துகளும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ஜபங்களும் பிதாவே. ஆமே. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு தூயான்மை நடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, பேராயரின் வளத்திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு மையம், பிஷப்ஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வழங்கும் 3 மாத கால பயிற்சிகள், பாதுகாப்பு பணிகள், செக்யூரிட்டி சர்வீஸ், பிளம்பிங், ஒயரிங், தூய்மை பணிகள், ஹவுஸ் கீப்பிங், வாகனங்களை இயக்குதல், டிரைவிங், தோட்ட வேலை, கார்டனிங் மற்றும் இதர பொதுவான மேலாண்மை பணிகள் குறித்த அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள்: கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி, வயது வரம்பு 20 முதல் 40 வயது வரை, பயிற்சி காலம் 3 மாதங்கள். இந்த பணி வாய்ப்பு ஆண்களுக்கானது மட்டுமே. விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளவும், இது குறித்து மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள உங்கள் சபை போதகரை தொடர்பு கொள்ளவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் மார்ச் 31, 2021. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: த டைரக்டர், ஏஎல்சி பிஷப்ஸ், ஆர்பிடிசி, திருவள்ளுவர் நகர், மெயின் ரோட், வேட்டவலம் ரோட், திருவண்ணாமலை.